கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அன்புக்கும் கனத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த 10வது ஓய்வு நாள் பாடத்தை படிப்பதற்கு முன்பு நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்து இந்த பாடத்தை படிப்போம். எங்களை படைத்து உருவாக்கி நடத்துகிற தேவனே, உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்பூமியிலே எங்களை வாழ வைத்தீர். பூமியின் உம்முடைய படைப்புகள் ஒவ்வொன்றுக்கும் எங்களை பொறுப்பாளிகளாக வைத்தீர் என்றும் வேதத்திலே நாங்கள் படிக்கிறோம். யெகோவா தேவனே, உம்முடைய வல்லமையை இயற்கையின் மூலமாகவும் நீர் படைத்த ஒவ்வொரு உயிரினத்தின் மூலமாகவும் அதன் அதிசயங்களையும் பார்க்கும் பொழுது உம்மை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். சுவாமி, இந்த பாடத்தை நாங்கள் படிக்கும் பொழுது வேத வசனம் எங்கள் கண்களுக்கும் இந்த மனதிற்கும் வெளிப்படையாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் அமைய தேவனுடைய வல்லமையான ஆவியானவர் எங்களில் இடர்பட்டு எங்களில் கிரியை செய்ய வேண்டுமாய், இந்த பாடத்தை படிக்கும் பொழுது எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் தயவோடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பரலோகத்தின் தேவனே, ஆமேன். பாடம் 10, நாம் படிக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு உக்ரானத்துவமும் சுற்றுப்புற சூழலும். உக்ரானத்துவமும் சுற்றுப்புற சூழலும். உக்ரானத்துவம் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ பெரிய வார்த்தை, புரிஞ்சுக்க முடியாத வார்த்தை அப்படி நினைச்சுக்க வேண்டாம். ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான கொள்கைகள், கோட்பாடுகள் இந்த பாடத்தில் இருக்கிறதுன்னு நான் அறிந்து கொண்டேன். உக்ரானத்துவம் அப்படின்னா என்ன என்பதையும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன அப்படிங்கிறதையும், எப்படி பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுற்றி இருக்கிற சிருஷ்டிப்புக்கும் அதெல்லாவற்றையும் உருவாக்கின தேவனுக்கும் நாம் ஒரு ஊழியக்காரர்களாக, ஒரு பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வார பாடத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். முதலாவது மனப்பாட வசனம். இம்மனப்பாட வசனம் ஆதியாகமம் சிருஷ்டிப்புக்கு நாம் போகிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 28வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மிக தெளிவான ஒரு வசனம். என்ன சொல்ல, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன ஒரு நல்ல வசனம். ஆண்டவர் வந்து ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி இந்த பூமியிலே அவர்கள் அவர்கள் வாழும்படி குடியிருப்புக்காக படைத்த இந்த பூமியிலே அவர்களை வாழ வைத்த தேவன் என்ன சொல்லுகிறார்னா, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், ஆகாயத்து பறவைகளையும் தண்ணீரில் வாழ்கிற சகல ஜீவ ஜந்துக்களையும் இந்த பூமியில வாழ்கிற எல்லா ஜந்துக்களையும் எல்லா ஜீவராசிகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு பொறுப்பை, நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னதோடு மாத்திரமல்லாது ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்தார். அதோடு கூட ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பும் அந்த ஆளுகையும் அந்த ஆசீர்வாதமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. ஆக இந்த வசனத்திலே மிக மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்கிறோம். 7வது நாள் அட்வந்து திருச்சபையினாகிய நாம் வேதத்தை அதிகமாக தெளிவாக புரிந்து கொள்ள விரும்புகிறவர்களாகிய நாம் இதிலிருந்து என்ன தெரிகிறோம் என்றால், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு என்ன என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிற படைப்புகளுக்கும் அவை எல்லாவற்றையும் உருவாக்கின ஆண்டவருக்கும் நாம் ஒரு பொறுப்பாளர்களாக, உக்ரானத்துவம் உள்ளவனாக, ஒரு அதிகாரம் உள்ளவனாக நமக்கு ஊழிய பொறுப்பு அதில் இருக்குது என்பதையும் இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். 7வது நாள் அட்வந்து சபை கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்த ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலே இருக்கிற சிருஷ்டி இந்த சூழ்நிலைக்கும் தரித்திரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது சரியாக பராமரிக்காம போனது. அதன் மூலமாக நாம் எந்த அளவிற்கு இந்த இயற்கையை, இந்த ஜீவ ஜந்துக்களை, இங்கு வாழ்கிற ஒவ்வொரு உயிரினத்தையும் எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வையும் நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். நம்மை படைத்த ஆண்டவர் நமக்கு அன்பாக கொடுத்த ஒரு
பரிசு என்னன்னு கேட்டீங்கன்னா அது இந்த உலகம். அது மட்டும் அல்லாதபடிக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு ஜீவ ஜந்துக்களும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பரிசு. அதை நாம் வேத வசனத்திலிருந்து தெளிவாக படித்து அறிந்து கொள்கிறோம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு இந்த பாடத்தில் வருகிற பாகம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிருஷ்டிப்பில் கொடுக்கப்பட்ட ஆளுகை. ஆண்டவராகிய கர்த்தர் மனுஷனை இந்த பூமியிலே உருவாக்கி ஆதியிலே அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார் என்று வேத வசனத்திலே நாம் படிக்கலாம். ஆதியாகம் முதல் அதிகாரம் 26 வசனத்தில் தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உருவாக்கி பூமியின் மேல் இருக்கிற சர்வ ஜீவ ஜந்துக்களுக்கு, ஆகாயத்து பறவைகள், ஜீவ மிருக ஜீவன்கள், பூமி அனைத்தின் மேலும் இருக்கிற ஊரும் சகல பிராணிகளையும் ஆண்டு கொள்ள கடவர்கள் என்று சொன்னதன் மூலமாக சிருஷ்டிப்பின் காலத்திலேயே மனிதர்களாகிய நமக்கு அந்த இயற்கையின் மேல் ஒரு ஆளுகை கொடுக்கப்பட்டது, ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. சர்வத்தையும் உருவாக்கின ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு அதிகாரம். இயற்கையின் மேல் ஆளுகை இல்லாதபடிக்கு படைக்கப்பட்டவைகளின் மேல் ஆளுகை அப்படின்னு வேத வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதோடு கூட ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வேலை என்ன, ஆதாமுக்கு கொடுத்த முதல் வேலை என்ன என்று நினைக்கிறீங்க? ஆண்டவர் என்ன செய்தார்? 2 ஆதியாகமம் 2 நம்ம படிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தில் சகலவித பறவைகளையும் மண்ணிலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறார். ஆக ஆண்டவர் சகலவிதமான ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் எல்லா ஊரும் பிராணிகளையும் ஆண்டவர் ஆதாம் இடத்திலே கொண்டு வந்து அந்த மிருக ஜீவன்களுக்கு அவர் என்ன பெயரிடுகிறார் அப்படிங்கிறத ஆண்டவர் கொண்டு வந்தார். அவரிடத்தை கொண்டு வந்த பொழுது அவர் என்ன பெயரிட்டாரோ அதுவே அவைகளுக்கு பெயராயிற்று. அப்போ முதலாவது தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு ஆளுகையை, ஒரு பொறுப்பை கொடுத்தார். இரண்டாவதாக என்ன படிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை மிருக ஜீவன்களுக்கும் சகல பிராணிகளுக்கும் கொடுக்கப்பட்ட பெயர் கொடுக்கும்படியாக ஆண்டவர் அவைகளை ஆதாம் இடத்திலே கொண்டு வந்தார் என்று படிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் பாடங்களிலே சிருஷ்டிப்பிலிருந்து கர்த்தரிடத்துல இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் திருமண வாழ்க்கை, ஓய்வு நாள் அப்படின்னு இந்த ரெண்டு காரியத்தை பத்தி பேசுவாங்க. இன்னொரு காரியம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பூமியில் இருக்கிற சகல இயற்கை உயிரினங்கள் மீது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுகை. அது தேவன் நமக்கு தந்த பரிசு. அவைகளுக்கு பெயரிடும்படிக்கு ஆதாம் இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்த பொழுது அதன் மீது இருக்கிற ஆளுகையை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆக ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு முக்கியமான வேலை, ஒரு முக்கியமான பொறுப்பு இன்றைக்கு நமக்கும் அது இருக்கிறது என்று நாம் வேத வசனத்திலிருந்தும் இந்த ஓய்வு நாள் பாடத்திலிருந்து மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பிராணிகள் மேல் அக்கறை என்ற தலைப்புல நம்ம படிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா எதுவும் யோசிக்காமலோ அல்லது அவசியமில்லாதபடியோ ஆண்டவர் மிருகங்களையும் பிராணிகளையும் சிருஷ்டிக்கவில்லை. அவர் திட்டமிட்டே சர்வத்தையும் சிருஷ்டித்தார். அவர் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் இன்னும் மரம் செடி கொடிகளையும் பூக்களையும் வானத்திலே பறக்கிற சர்வவிதமான பறவைகளையும் நீரில் வாழ்கிற சகலவிதமான ஜந்துக்களையும் இந்த பூமியில் மீது நடமாடுகிற சகல மிருகங்களையும் ஜீவன்களையும் அவர் படைத்தது வந்து ஏதோ எதிர்பாராத விதமாக அல்ல. ஆண்டவர் ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு படைத்தார் என்று நாம் வேத வசனத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே முதலாவது தூது என்ன சொல்கிறது? வானத்தையும் பூமியும் சகல நீரூற்றுக்களையும் சகலத்தையும் உருவாக்கின கர்த்தர் என்று முதல் தூதுல படிக்கிறோம். அதே போல சங்கீதம் 50 படிக்கும் பொழுது இந்த வசனத்துல மலைகள் மீது நடமாடுகிற ஆயிரம் ஆயிரமான மிருக ஜீவன்களும் காட்டு ஜீவன்களும் அது கர்த்தருக்குரியது அப்படின்னு படிக்கிறோம். ஆக அவைகள் வந்து கர்த்தரால் திட்டமிட்டு படைக்கப்பட்டவைகள் என்று வேத வசனத்திலே நாம் அறிந்து கொள்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இயற்கையை பராமரிக்க வேண்டிய நாம் சிலர் என்ன பண்றாங்கன்னா இயற்கையை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவைகளை வணங்குகிறதும்
பராமரிக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா அதை வந்து அழிக்கிறவங்களா இருக்கிறாங்க. நிறைய நேரங்களிலே மனிதர்கள் வந்து இயற்கை மிருகங்களையும் காட்டில் இருக்கிற சகல விதமான மரங்களையும் அழிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அது தகாத காரியம். மிருகங்களுக்கு ஏற்படுகிற துன்பத்தை பார்த்து கொண்டு கண்டுக்காம இருக்கிறதோ அல்லது அவைகளுக்கு உதவாமல் இருக்கிறதோ அவைகளை பராமரிக்காமல் பாதுகாக்காமல் இருக்கிறது வந்து நாம் தேவனுக்கு செய்கிற ஊழியமாகாது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை பராமரிக்கும் நாம் அவைகளை பராமரிக்கும்படி வைத்திருக்கிறபடியினாலே நாம் அவைகளை பாதுகாக்க வேண்டும். அவைகளுக்கு துன்பம் விளைவிக்காதபடிக்கு அதை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த வேத வசனத்திலிருந்து படிக்கிறோம். இந்த காலாண்டு முழுவதுமாக அந்த பரிணாம கொள்கையை குறித்து நாம் நிறைய படித்து வருகிறோம். அதற்கான பதில்கள் நிறைய முறை ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிணாம கொள்கையில வந்து மனுஷன் வந்து பிறகு மிருகங்களுக்கு பிறகு படைக்கப்பட்டான், ஒரு வித்தியாசம் இல்லை, எல்லாருமே ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்றது. இன்னும் பல உதாரணங்களையும் வந்து இந்த வேத வசனத்திலிருந்து நாம் இந்த ஓய்வு நாள் பாடத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் வந்து பரிணாம கொள்கையின்படி உருவானவர்கள் அல்ல என்பதையும் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மிருகங்களை காட்டிலும் நம்ம விசேஷித்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லுகிற இந்த பரிணாம கொள்கையை நாம் நம்பாதபடிக்கு இயற்கையிலிருந்தே ஆண்டவருடைய சிருஷ்டிப்பிலிருந்தே நாம் தெரிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை ஆண்டவர் படைத்தது மட்டுமல்லாதபடிக்கு இந்த பூமியில இருக்கிற சகலவிதமான உயிரினங்களையும் ஆண்டு கொள்ளும்படிக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு உக்கரான ஒரு பொறுப்பு, ஒரு பொறுப்பில் இருக்கிற நாம் எப்படி வந்து சரிசமமாக முடியும், மிருக ஜீவன்களுக்கும் மற்ற இயற்கைகளும் நம்ம எப்படி சரிசமமாக முடியும், அவை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை படைத்து நம்மை அதிபதியாகவும் ஒரு பொறுப்பாளனாகவும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஓய்வு நாளையும் உக்கரானத்துவத்தினுடைய கொள்கையை பற்றி நம்ம படிக்கும் பொழுது நாம் விசுவாசிப்பது என்னவென்று கேட்டால், ஆறு நாளும் வேலை செய்து ஓய்வு நாளிலே நாம் ஓய்ந்திருந்து அந்த சிருஷ்டி கர்த்தரை நினைவு கூர்ந்து அந்த சிருஷ்டி கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பொழுது நாம் நம்முடைய சேவை ஆண்டவரை நாம் ஆண்டவருக்கு நாம் செய்கிற சேவையின் மூலமாக நாம் பார்க்கமோ என்ன பார்க்கறன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு நாம் சேவை செய்கிறோம் என்பதில் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த இயற்கையை நாம் பராமரிப்பதோடு இந்த இயற்கைக்கு நம்மை மேன்மையாக ஒரு ஆளுகிற சூழ்நிலையிலே ஒரு ஆளுகிற தன்மையோடு நம்மை வைத்த ஆண்டவருக்கு நாம் நேரடியான ஊழியம் செய்கிறோம் என்பதிலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. ஓய்வு நாளை நாம் கடைபிடிப்பதன் மூலமாக ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறோம், இயற்கைக்கும் தேவனுக்கும் நாம் பணி செய்கிறோம், ஒரு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வேத வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இது மிக மிக ஒரு முக்கியமான பகுதி. தேவன் நமக்கு கொடுத்த இந்த சரீரத்தை நாம் பராமரித்து பாதுகாப்பதன் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய பரிசாகிய இந்த சரீரத்தை நாம் பராமரித்து பாதுகாப்பதன் மூலமாக நாம் அவருக்கு சேவை செய்கிறவர்களாய் இருக்கிறோம். அதன் மூலமாக ஆண்டவருடைய சிருஷ்டிப்பையும் நாம் பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. 1 கொரிந்தியர் 6:19-20 வசனத்துல என்ன நாம் படித்து அறிந்து கொள்கிறோமா கேட்டீங்கன்னா, இந்த சரீரம் இந்த வாழ்க்கை இந்த சரீரம் நமக்குரியதல்ல அப்படின்னு ஆண்டவர், இந்த சரீரம் நம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கக்கூடியதுமாகிய இது தேவனுடைய ஆலயம், நாம் நமக்குரியவர்கள் அல்ல, நாம் கிரயத்திற்கு வாங்கப்பட்டிருக்கிறோம், நாம் கர்த்தருக்குரியவர்கள் அப்படிங்கிறது இந்த வேத வசனத்திலிருந்து நாம தெளிவா புரிந்து கொள்கிற உண்மை. அப்போ நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, இந்த சரீரமும் இந்த ஆன்மாவும் அது தேவனுக்குரியது, பரிசுத்தானிய ஆவியானவர் தங்கி இருக்கக்கூடிய ஆலயமா இருக்கிற பட்சத்திலே இதை பராமரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று இந்த வேத வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். சிருஷ்டிப்பிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது வியாதி இல்லாத, மரணம் இல்லாத, துன்பம் துயரம் இல்லாத ஒரு அற்புதமான இன்பமான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தந்தார், சரிங்களா? ஆனால் பாவத்திற்கு பிறகு வியாதியும் மரணமும்
துன்பமும் இந்த வாழ்க்கையில கலந்து போனது வந்து விட்டது. அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. இந்த சரீரத்தை அந்த சூழ்நிலையிலும் பாவத்திற்கு பிறகும் பராமரிக்க வேண்டிய அவசியம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. தகாத உணவை சாப்பிட்றதுனாலேயோ தீய பழக்க வழக்கங்கள்னாலேயோ இந்த சரீரத்தை நாம் அழித்து கொள்வது இந்த சரீரத்தை நாம் பாதுகாப்பதற்கு சரியானவைகள் அல்ல. பாதுகாக்கிறோம் என்று நாம் சொல்ல முடியாது. அப்படி நாம் பாதுகாக்காத பட்சத்திலே ஆண்டவருடைய சரீரம் ஆகிய இந்த ஆண்டவருக்கு சொந்தமான இந்த சரீரத்தை நாம் பாதுகாக்காத பட்சத்திலே ஆண்டவருக்கு நாம் சேவை செய்கிறவர்களாய் இருக்க முடியாது. வெறும் உணவில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பேச்சிலும் நடக்கைகளிலும் பழக்க வழக்கங்களிலும் கூட இந்த சரீரத்தை நாம் கெடுத்து கொள்ள முடியும். ஆனால் அப்படிப்பட்ட தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் தகாத உணவை சாப்பிடாமலும் தகாத பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்வது மூலமாக இந்த சரீரத்தை நாம் பாதுகாப்பதன் மூலமாக அது தேவனுக்கு நாம் செய்கிற ஒரு பணியாய் அமைகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதோடு கூட மத்தேயுவின் புஸ்தகம் 25வது அதிகாரத்திலே ஒரு ஓமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர் தன்னுடைய அவர் பிரயாணப்பட்டு போவதற்கு முன்பாக வேலைக்காரர்களை அழைத்து அவர்களுக்கு தாளந்துகளை கொடுத்தார். 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்தை கொடுத்தார் என்று நாம் படிக்கிறோம். அந்த ஊமையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சு கொள்கிறோம்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை குறித்து நாம் தெரிஞ்சு கொள்கிறோம். மிகப்பெரிய பொறுப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகளை பெற்றுக்கொண்டவர்கள் போல நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள் மூலமாக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த தாளந்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். அதை எப்படி அந்த தாளந்துகளை வளர்த்து கொள்வதன் மூலமாக நாம் அதில் அக்கறை காட்டுகிறவர்களாய் இருக்கிறோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. உக்ரானத்துவம் என்பது ஒரு முக்கியமான பகுதி. நம்முடைய உக்ரானத்துவம் என்று சொன்னாலே ஒரு பணம் தான் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. பணம் மட்டுமல்ல உக்ரானத்துவம், உக்ரானத்துவம் என்பது நம்முடைய பணத்தின் மூலமாக ஆண்டவரை நாம் எப்படி கனப்படுத்த முடியும், நம் சரீரத்தின் மூலமாக ஆண்டவரை நாம் எப்படி கனப்படுத்த முடியும், நம்முடைய தாளந்துகள் மூலமாக நாம் எப்படி ஆண்டவரை கனப்படுத்த முடியும், நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நேரத்தின் மூலமாக நம்முடைய ஆண்டவரை எப்படி நாம் கனப்படுத்த முடியும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புல இன்னொன்று முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கை நாம் சேவை செய்ய வேண்டும். மற்ற உயிரினங்கள் மீது அக்கறை உள்ளவர்களாகவும் அவைகளுக்கு முடிந்த சேவைகளை செய்யும். ஆக இப்படிப்பட்ட வகையிலே நம்முடைய பணத்தின் மூலமாகவும் தாளந்துகள் மூலமாகவும் நம் நேரத்தின் மூலமாகவும் நம்மை சுற்றி இருக்கிற சுற்றுப்புற சூழல்களை நாம் பாதுகாப்பது மூலமாகவும் அவைகளுக்கு மிருக ஜீவன்களுக்கும் மற்றவங்களுக்கும் பாதுகாப்பதன் மூலமாகவும் அவைகளுக்கு செய்கிற சேவையின் மூலமாகவும் நாம் ஒரு நல்ல உக்ரானத்துவமும் உடையவனாக இருக்க முடியும். அதுவே தேவனுக்கு செய்கிற சேவை. இப்போ நம்மை ஆண்டவர் படைத்து தேவனுக்கும் இந்த சிருஷ்டிப்புக்கும் இடையிலே நம்மை வைத்திருக்கிறார். இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே போறோம்னா நம்ம மரம் செடி கொடிகளை பார்க்கிறோம், பறவைகளை பார்க்கிறோம், காடுகளின் வழியாக போகும் பொழுது மிருக ஜீவன்களை பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய சிருஷ்டிப்புகள், கர்த்தரால் உருவாக்கப்பட்ட அற்புதமான சிருஷ்டிப்புகள். அதை பார்க்கும் பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அதை பராமரிக்கும் பொழுது ஆண்டவருக்கு நாம் சேவை செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆக இந்த வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்மை ஒரு பொறுப்பாளர்களாக, பொறுப்புள்ளவர்களாக, உக்ரானத்துவம் நிறைந்தவர்களாக, ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். மிகப்பெரிய பொறுப்பில் அது ஆண்டவருக்கும் இயற்கைக்கும் நாம் செய்கிற சேவையின் மூலமாக, ஊழியத்தின் மூலமாக அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஒரு ஊழியத்தின் மூலமாக மற்ற ஆத்துமாக்களை திருச்சபையிலும் சத்தியத்துக்குள்ளும் கொண்டு வருகிற ஒரு ஊழியம் கூட தேவனுக்கும் இயற்கைக்கும் செய்கிற ஊழியமா இருக்கு. ஏனென்றால் அந்த ஆத்மா அழிந்து போகாதபடிக்கு அந்த ஆத்மாவிற்கு ஆண்டவரை குறித்து சொல்லி கொடுத்து அந்த ஆத்மாவை அக்னியிலிருந்து காப்பாற்றும் பொழுது அது நாம் அந்த இயற்கைக்கும் அந்த ஜீவனுக்கும் அந்த ஆன்மாவிற்கும் ஆண்டவருக்கும் நாம் செய்கிற ஒரு மிகப்பெரிய தொண்டா இருக்கிறது. இதுதான் உக்ரானத்துவத்தினுடைய முக்கியமான ஒரு கொள்கை. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உக்ரானத்துவத்தினுடைய முக்கியமான கொள்கையும்
பொறுப்புமாயிருக்கிறது என்று வேத வசனத்துல படிக்கிறோம். இன்னும் அநேக விஷயங்கள் இந்த ஓய்வு நாள் பாடத்துல இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்பு இயற்கையை பாதுகாத்தல், சரீரத்தை பாதுகாத்தல், நம்முடைய தாளந்துகள் மூலமாக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துதல், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துதல், மற்றவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற பிரியத்தினாலும் அன்பினாலும் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இப்படி அதோடு இன்னும் பல விஷயங்களை இந்த பாடத்துல ஓய்வு நாள் பாடத்துல சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் தெளிவாக நாம் படித்து இந்த காரியங்களை புரிந்து கொள்வதன் மூலமாக நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றுபவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்படிப்பட்ட பொறுப்பிலிருந்து நாம் விலகி போய்விடாத படிக்கு ஒரு நல்ல ஞாபக சக்தியோடு ஆண்டவருக்கும் அவருடைய படைப்பிற்கும் நாம் நம்முடைய சேவையையும் ஊழியத்தையும் தொடர்ந்து செய்வோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள ஆண்டவரை நாங்கள் திரும்பவும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, நீர் சிருஷ்டிப்பின் மூலமாக நீர் தந்த ஒரு மகா பெரிய பொறுப்பை குறித்து நாங்கள் உணர்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாகிய ஆண்டவராகிய கர்த்தர் உம்முடைய சிருஷ்டிப்புகளை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் சேவை செய்யும்படிக்கும் நீர் எங்களை வைத்திருக்கிறீர் என்று இந்த வேத வசனத்திலே படிக்கிறோம். சுவாமி, எங்கள் நேரத்தின் மூலமாகவும், எங்கள் பணத்தின் மூலமாகவும், எங்கள் சரீரத்தின் மூலமாகவும், எங்கள் தாளந்துகளின் மூலமாகவும் நாங்கள் உமக்கும் உம்முடைய சிருஷ்டிப்புக்கும் நல்ல சேவை செய்யும்படிக்கு கர்த்தர் எங்களை தேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சுவாமி, இந்த ஓய்வு நாள் பாடத்தை ஆண்டவர் ஆசீர்வதியும். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காரியங்கள் விளங்கும்படிக்கும் இதன் மூலமாக நல்லதொரு சத்தியத்தை அறிந்து கொண்டோம் என்று சொல்லுகிற வகையில் இந்த பாடத்தை ஆண்டவராகிய தேவன் எங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும்படி நீர் செய்ய வேண்டுமாயும், இந்த ஊழியத்தை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் தயவோடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பரலோகத்தின் தேவனே. ஆமென்.